12th standard, chapter 2, complex number, x is 2.5, third sum. Which one of the following points, 10 minus 8i, comma, 11 plus 6i is closest to 1 plus i? 10 minus 8i, 11 plus 6i, 2 pulli kuduthirukanga. Aagiya pulligalil, eppulli 1 plus i ku miga arugamaiyil irukkum. அதாவது இந்த 1 பிளஸ் ஐ அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வந்து எந்த புள்ளி வந்து இந்த புள்ளி பக்கமாக இருக்குமா இல்லை இந்த புள்ளி பக்கமாக இருக்கும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? டிஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சா தான் எந்த புள்ளி வந்து 1 plus 5க்கு வந்து க்ளோஸாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நேம் கொடுத்து செஞ்சுக்கலாம். z1 = 10 minus 8i, z2 வந்து 11 plus 6i, z3 வந்து 1 plus i. இப்போ நான் நேம் கொடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து z1லேருந்து z3க்குரிய டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம மாடுலஸ் போட்டு தான் கண்டுபிடிக்கணும். z1 - z2 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா z1 z2ன்ற பாயிண்ட்டை நம்ம உள்ளே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணலாம். 10 - 8i - 1 plus i, சாரி z - z3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 10 - 8i. இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் நம்ம சப்ராக்ட் பண்ணணும், -1 - i கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 10 - 1 என்னது நம்மளுக்கு 9. அடுத்து -8i - i என்ன கிடைக்கும், -9i. ஸோ இப்போ ஸ்கொயர் போட்டோம்னா சிங்கிள் காம்ப்ளெக்ஸ் நம்பராக கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ 9² + -9² இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, √81 + 81. இப்போ ரெண்டே நம்ம ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது நம்மளுக்கு, 162. ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டையும் தேர்டு பாயிண்ட்டையும் எடுத்து அதுக்குரிய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து நமக்கு √162 கிடைக்குது. அதாவது இந்த டிஸ்டன்ஸ் 162. இப்போ வந்து நம்ம செகண்ட் பாயிண்ட்டுக்கும் தேர்டு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட்னா z2 - z3. இப்போ z2 நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். z2 இது 11 plus 6i, -z3 வந்து 1 plus i. எப்பயுமே நீங்கள் ப்ராக்கெட் போட்டு செஞ்சீங்கன்னா தப்பு விட மாட்டீங்க. ஒரு சில பசங்க வந்து டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுறேன்னு வந்து சிம்பிளில் வந்து தப்பு பண்ணிடுவாங்க. அதனால் ப்ராக்கெட் போட்டே பண்ணுங்கள். ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல. ஸோ 11 plus 6i, -1 - 5. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ 11லேருந்து 1 போச்சுன்னா 10, 6லேருந்து -i போச்சுன்னா 5i. ஸோ +5i. ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, √10² + 5². ஸோ என்ன ஆன்சர் கிடைக்கும், 100 + 25. ஸோ √125. ஸோ செகண்ட் பாயிண்ட்டுக்கும் தேர்ட் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 125. அப்போ எது உங்களுக்கு கம்மியாக இருக்குது, 125 கம்பேர்ட் டு 162 இஸ் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான். அப்போ √125 இஸ் less than 162. அப்போ எந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்குது, செகண்ட் பாயிண்ட்டோட வேல்யூ தான் டிஸ்டன்ஸ் வந்து √125 கிடச்சிருக்கு. ஸோ z2ன்ற பாயிண்ட்டு தான் இந்த 1 plus i க்கு வந்து க்ளோஸாக இருக்குது.